வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் ஃபிசிக்ஸ் மியூ சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11 டிமிட்ரி இயக்க விதிகள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பயிற்சி கணக்கு 5 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம். மெல்லிய கயிற்றில் கட்டப்பட்டுள்ள ஊசல் குண்டொன்று முன்னும் பின்னும் அலைவுறுகிறது. ஊசல் குண்டின் மீது செயல்படும் விசைகளை கூறுகளாக பிரிக்கவும். மேலும் டீட்டா கோணத்தில் அந்த ஊசல் குண்டு பெறும் முடுக்கத்தை கணக்கிடுக. சில என்ன கேட்டிருக்காங்க, மெல்லிய கயிற்றில் கட்டப்பட்டுள்ள ஊசல் குண்டொன்று முன்னும் பின்னும் அலைவுறுகிறது. மெல்லிய கயிறில் கட்டப்பட்டுள்ள அந்த ஊசல் குண்டு வந்து முன்னும் பின்னும் அலைவுறுகிறது. ஊசல் குண்டின் மீது செயல்படும் விசைகளை கூறுகளாக பிரிக்கவும். ஊசல் குண்டு மீது செயல்படக்கூடிய விசைகளை வந்து கூறுகளாக பிரிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலும் டீட்டா கோணத்தில் அந்த ஊசல் டீட்டா கோணத்தில் அந்த ஊசல் குண்டு பெறும் முடுக்கத்தை கணக்கிடுக. டீட்டா கோணத்தில் அந்த ஊசல் குண்டு பெறக்கூடிய முடுக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்படி டயக்ராம் போட்டுக்கோங்க. இது ஊசல் குண்டு சென்டர் பொசிஷனில் இருக்கும்போது, இப்போ மெல்லிய கயிறில் வந்து ஊசல் குண்டு வந்து நம்ம கட்டி தொங்க விட்டுருக்கோம். இது சென்டர் பொசிஷனில் இருக்கும்போது கீழ் நோக்கி திசையில் பொயிர்ப்பு விசை செயல்படும், மேல் நோக்கி திசையில் இழுவிசை செயல்படும், கயிற்றோட இழுவிசை வந்து செயல்படும். ஓகே, சிக்கு இந்த டைரெக்ஷனில் தான் நெட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, சரினா கீழ் நோக்கி செயல்படக்கூடிய பொயிர்ப்பு விசை விட மேல் நோக்கி செயல்படக்கூடிய அந்த இழுவிசை வந்து அதிகமாக இருக்கிறதுனால நெட் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் செயல்படும். ஓகே, ஊசல் குண்டு வந்து இந்த எட்ஜ் வரும்போது, அதாவது லெஃப்ட் சைடில் எட்ஜ் இந்த எட்ஜ் வரும்போதும் ரைட் சைடில் இந்த எட்ஜ் வரும்போதும் 1 மினிட் அது வந்து பர்டிகுலர் பாயிண்டில் வந்து 1 மினிட் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு அதாவது சிறிது நேரம் ஓய்வுக்கு பிறகு அதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் அலைவுறும். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே வரும், அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட் வந்து இப்படி இருக்கும், செகண்ட் மூமெண்ட் வந்து இப்படி இருக்கும், கண்டினியூஸாக இப்படி வந்து அலைவுறும். இப்போது நம்ம வந்து டீட்டா கோணத்தில் அந்த ஊசல் குண்டு பெறும் முடுக்கத்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இரண்டு கூறுகளாக ஊசல் குண்டின்மே செயல்படக்கூடிய விசைகளை வந்து கூறுகளாக பிரிக்க போகிறோம். ஓகே, இப்போது இந்த எட்ஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதை வந்து ஏன் குறிச்சிக்கோங்க, இதை வந்து பின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, இதை வந்து சின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஏங்கிற பாயிண்டில் இந்த ஊசல் குண்டின்மே செயல்படக்கூடிய விசை என்னென்னா எம்ஜி, கீழ் நோக்கி திசையில் செயல்படக்கூடிய விசைன்னா எம்ஜி. ஸோ அதே மாதிரி அதாவது கீழ் நோக்கி திசையில் பொயிர்ப்பு விசை, அதனால எம்ஜி. இப்போ இந்த சீங்கிற பாயிண்ட்லையும் கீழ் நோக்கி திசையில் பொயிர்ப்பு விசைன்னு செயல்படும், ஸோ வந்து எம்ஜி. இப்போ இந்த எம்ஜி வந்து கீழ் நோக்கி செயல்படக்கூடிய பொயிர்ப்பு விசை வந்து இரண்டு கூறுகளாக பிரிக்க போகிறோம். இது வந்து செங்குத்து கூறு, இது வந்து கிடைத்தல கூறு. ஓகே, இப்போது இந்த டைரெக்ஷனில் இழுவிசை கயிற்றின் இழுவிசைன்னு செயல்படும். இந்த பாயிண்ட்டில் இந்த பாயிண்டில் ஏங்கிற பாயிண்டில் இந்த டைரெக்ஷனில் தான் இழுவிசைன்னு செயல்படும், இந்த டைரெக்ஷனில் செயல்படும். ஓகே, இப்போது இதில் உள்ளதே நம்ம அதாவது இந்த ஏங்கிற பாயிண்ட்லேயும் சீங்கிற பாயிண்ட்லேயும் செயல்படக்கூடிய இந்த கிழக்கு திசையில் செயல்படக்கூடிய புயிர்ப்பு விசை வந்து இரண்டு கூறுகளாக பிரிக்க போகிறோம். செங்குத்து விசை வந்து எம்ஜி காஸ் டிட்டா, கிடைத்தல விசை வந்து எம்ஜி சைன் டிட்டா. ஓகே, இப்போ இந்த பாயிண்டில் மேல் நோக்கி செயல்படக்கூடிய இந்த இழுவிசை, அதுக்கப்புறம் கீழ் நோக்கி செயல்படக்கூடிய இந்த புயிர்ப்பு செயல்படக்கூறு எம்ஜி காசிட்டா. இது வந்து கரெக்டாக அந்த அதாவது ஒன்றுக்கு ஒன்று சமமாகவும் எதிர திசையில் செயல்படுறதுனால நெட் ஃபோர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் கரெக்டாக அந்த பாயிண்ட்லேயே பாயிண்ட் சியில் வந்து சுழி ஆயிரும். ஓகே, ஸோ ஒன்லி இந்த எம்ஜி சைன்டிட்டாங்கிற ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். புயிர்ப்பு விசையின் இந்த எம்ஜி கூறான எம்ஜி சைன்டிட்டா அப்படிங்கிற விசை மட்டும்தான் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் அகெயின் ஊசல் குண்டு வந்து இந்த டைரெக்ஷனில் வருது. ஓகே, ஏன்னா எம்ஜி சைன்டிட்டா அப்படிங்கிற ஒரு விசை மட்டும் ஆக்ட் ஆகுது இந்த டைரெக்ஷனில், நெட் ஃபோர்ஸ் வந்து இந்த பாயிண்ட்டில் வந்து சுழியாயிரும். அதே மாதிரி தான் இங்கே இந்த மேல் நோக்கி செயல்படக்கூடிய இழுவிசை கீழ் நோக்கி செயல்படக்கூடிய எம்ஜி காஸ்டிட்டா, இது ரெண்டு வந்து ஈக்குவல் அண்ட் அப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறனால நெட் ஃபோர்ஸ் வந்து நெய்ங்கிற பாயிண்டில் வந்து சுழியாகும். ஒன்லி இந்த எம்ஜி சைன்டிட்டா அப்படிங்கிற விசை வந்து புயிர்ப்பு விசைன்னு கூறான எம்ஜி சைன்டிட்டாங்கிற விசை வந்து செயல்படும். ஸோ அதனால் இந்த ஊசல் குண்டு வந்து அகெயின் இந்த டைரெக்ஷனில் வந்து மூவ் ஆகுது. ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம இரண்டு கூறுகளை புயிர்ப்பு விசை வந்து இரண்டு கூறுகளை பிடிச்சதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுவோம். புயிர்ப்பு விசையை எம்ஜி காஸ்டிட்டா எம்ஜி சைன்டிட்டா என இரு கூறுகளாக பிரிக்கலாம். இப்போ நம்ம க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க, டீட்டா கோணத்தில் அந்த ஊசல் கொண்டு பெறும்
அந்த ஊசல் குண்டு பெறும் முடுக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஊசல் குண்டு வந்து இரண்டு வகையான முடுக்கங்களை பெறும். மைய நோக்கு முடுக்கம், மையத்தை நோக்கி செயல்படக்கூடிய முடுக்கம், அதுக்கப்புறம் தொடுகோட்டு முடுக்கம். இப்படி இரண்டு வகையான முடுக்கத்தை பெற்றுள்ளது. அந்த இரண்டு வகையான முடுக்கங்கள் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஊசல் குண்டு மைய நோக்கு முடுக்கம் மற்றும் தொடுகோட்டு முடுக்கம் இரண்டையும் பெற்றுள்ளது. ஃபஸ்ட் வந்து நம்ம ஊசல் குண்டின் மைய நோக்கு முடுக்கம் கண்டுபிடிப்போம். மைய நோக்கு முடுக்கம் என்ன? மைய நோக்கு முடுக்கம் இஸ் ஈக்குவல் டு மைய நோக்கு விசை டிவைடட் பை எம். நமக்கு தெரியும் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. சில இந்த ஏ கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? எஃப் பை எம். ஓகே, இது வந்து மைய நோக்கு முடுக்கம். மைய நோக்கு முடுக்கம் இஸ் ஈக்குவல் டு மைய நோக்கு விசை டிவைடட் பை எம். சில அதில் எழுதியிருக்கோம். மைய நோக்கு விசை என்ன அப்படின்னு இப்போ நம்ம கண்டுபிடிப்போம். இந்த ஊசல் குண்டோட இயக்கம் வந்து சீரற்ற வட்ட இயக்கம். வட்ட இயக்கம்னாலே நமக்கு வந்து மைய நோக்கு முடுக்கம் இருக்கும், தொடுகோட்டு முடுக்கம் இருக்கும். ஸோ அதனால் இந்த சீரற்ற வட்ட இயக்கத்துக்கும் மைய நோக்கு முடுக்கம் உண்டு, தொடுகோட்டு முடுக்கமும் உண்டு. மைய நோக்கு முடுக்கம் இப்போ கண்டுபிடிப்போம். மையத்தை நோக்கி செயல்படும் முடுக்கம். ஸோ மைய நோக்கு முடுக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிப்போம். இதில் வந்து மையத்தை நோக்கி இந்த இழுவிசை ஜீவன் செயல்படுது. சப்போ இது வந்து மையத்தை நோக்கி செயல்படுது. ஸோ அதனால் ப்ளஸ் டி. மையத்தை நோக்கி செயல்படக்கூடிய விசை வந்து ப்ளஸ் டி. இது வந்து இதுக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுது, கீழ் நோக்கிய திசையில் செயல்படுது. இது வந்து எம்ஜி காஸ்டிட்டா, கீழ் நோக்கிய திசை. ஸோ அதனால் மைனஸ் சிம்பிள் போடணும், எம்ஜி காஸ்டிட்டா. ஓகே, ஸோ இதுதான் என்னென்னா மைய நோக்கு விசை. மைய நோக்கு விசை, ஸோ மைய நோக்கு விசை எஃப் இஸ் ஈக்குவல் டு இது ப்ளஸ் டி தானே, அதனால் டீன்னு சொல்லி சொல்லலாம், டி மைனஸ் எம்ஜி காஸ்டிட்டா. மைய நோக்கு விசைனா டி மைனஸ் எம்ஜி காஸ்டிட்டா டிவைடட் பை எம். ஓகே, இதுதான் என்னென்னா ஊசல் குண்டின் மைய நோக்கு முடுக்கம். நெக்ஸ்ட் வந்து ஊசல் குண்டின் தொடுகோட்டு முடுக்கம் கண்டுபிடிப்போம். தொடுகோட்டு முடுக்கம் விசை கொண்டு சேம் மாதிரி தான், முடுக்கம்னாலே என்ன? விசை டிவைடட் பை நிறை. அப்படி தானே? அப்போ நீங்கள் தொடுகோட்டு முடுக்கம்னாலும் தொடுகோட்டு முடுக்கம் விசை கொண்டு தொடுகோட்டு விசை டிவைடட் பை எம். இப்போ தொடுகோட்டு விசை நம்ம கண்டுபிடிப்போம். தொடுகோட்டு விசை, தொடுகோட்டு விசை வந்து என்னென்னா எம்ஜி சைன்டிட்டா, எம்ஜி சைன்டிட்டா. இப்போ தொடுகோட்டு விசை வந்து எம்ஜி சைன்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க, டிவைடட் பை இந்த எம். ஸோ எம்ஏ எம்ஏ கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ என்ன கிடைக்கும்? ஜி சைன்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ தொடுகோட்டு முடுக்கம் என்ன? ஜி சைன்டிட்டா. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? டீட்டா கோணத்தில் அந்த ஊசல் குண்டு பெறும் முடுக்கம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஊசல் குண்டின் மைய நோக்கு முடுக்கம், ஊசல் குண்டின் தொடுகோட்டு முடுக்கம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஃபைனலாக எடுத்து எழுதுவோம். ஆன்சர்னு போட்டு இப்படி எடுத்து எழுதிக்கோங்க. டீட்டா கோணத்தில் ஊசல் குண்டு பெறும் முடுக்கம் ஃபஸ்ட் வந்து மைய நோக்கு முடுக்கம் இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் எம்ஜி காஸ் டீட்டா டிவைட் பை எம். நெக்ஸ்ட் வந்து தொடுகோட்டு முடுக்கம், தொடுகோட்டு முடுக்கம் இஸ் ஈக்குவல் டு ஜி சைன் டீட்டா. இப்படி ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. இதோட பயிற்சி கணக்கு 5 வந்து முடியுது. Thank you.